ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சாக்கோ ஃபாக் சேனல்ல பார்க்க போறது வறுமையின் போராட்டத்தில் வாழ்க்கையில் தோற்றவனின் ஓவியம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு உலகையே வென்றது அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு சொந்தக்காரரும் எக்ஸ்பிரனிசம்ங்கிற ஓவியத்தை இந்த உலகுக்கு கொடுத்தவருமான வின்சென்ட் வில்லியம் வான்கோவை பத்தி பார்க்க போறோம். ஒரு மனிதன் தன்னோட லைஃப்ல எதையாச்சும் சாதிச்சு காட்டணும்னு ஆசையா இருந்தா பலவிதமான கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் சந்திக்க வேண்டியிருக்கும். ஒரு சிலருக்கு கஷ்டமும் நஷ்டமும் வாழ்க்கையாவே இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி சாதிக்கணும்னா இந்த சமூகம் அதுக்கு ஒத்துழைக்காது. இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட ஹீரோ. எக்ஸ்பிரனிசம்ங்கிற ஒரு விதமான ஓவியக்கலையை அறிமுகப்படுத்தின ஓவியர் வின்சென்ட் வான்கோ. இவர் உயிரோட இருக்கும்போது இந்த உலகம் அவரோட திறமையை மதிக்கல. ஆனா அவர் இறந்து 100 வருஷத்துக்கு பின்னாடி அவரோட ஓவியத்தை போட்டி போட்டு பல மில்லியன் டாலர்கள் கொடுத்து வாங்குறாங்க. 1853 மார்ச் 30 நெதர்லாந்துல பிறந்தார். இவர் பிறக்கிறதுக்கு 1 வருஷம் முன்னாடி அதே தேதியில இவங்க அண்ணா பிறந்தார். ஆனா அவரை பிறந்து கொஞ்ச நாள்லயே இறந்து போயிட்டார். இவருக்கு அவங்க அண்ணனோட பேரான வின்சென்ட் வில்லியம் வான்கோ அப்படிங்கிற பேரையே இவருக்கும் வச்சிட்டாங்க. இவருக்கு விபரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து தன்னோட அண்ணனோட பேரையே நம்ம வச்சிருக்கோம்னு அவருக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துருச்சு. வான்கோவோட அப்பா ஒரு சர்ச்சில் பாஸ்டராக இருந்தாரு. அதில் அந்த குடும்பத்துக்கு போதுமான வருமானம் இல்லை. இந்த சூழ்நிலையில் வான்கோ வளர்ந்தனாலையான்னு தெரியல அவருக்கு தாழ்வு மனப்பான்மையும் வறுமையும் சேர்ந்து ரொம்ப முன்கோபியாகவும் முரடனாகவும் இருந்தார். அவரோட அப்பாவால் கூட அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருந்துச்சு. வான்கோவுக்கு 16 வயசு ஆனதும் அவரை கொஞ்ச தூரத்தில் இருக்க ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க அவரோட பேரண்ட்ஸ். அது வரைக்கும் உள்ளூர்லேயே படித்தவர் வெளியே அனுப்பும்போது படிப்பில் சரியாக இன்ட்ரெஸ்ட் காட்டலை. அதனால வெளியூரில் டிராயிங் ஸ்கூல் வச்சிருந்த அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. அங்கே போனதுக்கு பிறகு அவருக்கு டிராயிங் மேலே நல்ல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. டிராயிங் வரைய ஆரம்பித்தார். ஆனாலும் அவருக்கு இருந்த தாழ்வு மனப்பான்மை கொஞ்சம் கூட குறையலை. போக போக அதுவே அவருக்கு அதிகமான மனச்சோர்வை ஏற்படுத்துச்சு. அதுக்கு பிறகு வாஸ்மஸ்ங்கிற நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸோட ஊரில் பாஸ்டராக வேலை செஞ்சார். அந்த சமயத்தில் எல்லாம் ரொம்ப கடுமையாக தன்னையே வருத்திக்கிட்டாரு. ஆனால் அவரோட போதனைகள் சர்ச்சுக்கு வர மக்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதனால சர்ச்சில் இருந்து அவரை அனுப்பிட்டாங்க. அவரோட பேரண்ட்ஸ் கூட பிறந்தவங்க இப்படி யாரோட அன்புமே கிடைக்காம இருந்த நிலையில் அவர் லண்டனுக்கு போனார். அங்கு ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தார். யாரோட அன்பும் கிடைக்காத நிலையில் அன்புக்காக ஏங்கின அவர் அந்த வீட்டு ஓனரோட பொண்ணை லவ் பண்ண ஆரம்பித்தார். ஆனால் அந்த பொண்ணு அவரோட லவ்வை ஏற்றுக்கலை. அதில் ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டாரு. அதுக்கு பிறகு அவரோட கவனம் விலை மாதர்கள் மேலே திரும்பிச்சு. போதைப் பொருளுக்கும் அடிமை ஆயிட்டாரு. தனக்காக ஒரு லைஃப் வேணும்னு நினச்ச அவர் அந்த விலை மாதர்களில் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் அந்த வாழ்க்கையும் அவருக்கு சரியாக அமையலை. டிவோர்ஸ் பண்ணிட்டாரு. லாஸ்ட்ல நமக்கு எதுவுமே செட் ஆகலை, நமக்கு என்ன தெரியுமோ அதை செய்யலாம்னு தன்னோட 33வது வயசுல டிராயிங் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனால் டிராயிங் வரைய தேவையான ப்ரஷ் கலர்ஸ் எதுவும் வாங்க அவர்கிட்ட காசு இல்லை. அந்த சமயத்துல எல்லாம் அவரோட தம்பி அவருக்கு பணம் கொடுத்து உதவுனாரு. தன்னோட காலத்தை ஓவியம் வரைகிறதுல செலவிட ஆரம்பிச்சாரு. ஆதிகால குகை ஓவியம், கேட்விக், ரினைசன்ஸ், இம்ப்ரெஷனிசம்னு பலவிதமான ஓவியங்கள் வரைகிற காலமாக இருந்த சமயத்தில் வான்கோ எக்ஸ்பிரனிசம்ங்கிற புது விதமான ஓவிய பரிணாமத்தை கொடுத்தாரு. அவரோட டிராயிங்ஸ் பளிச்சுன்னு கலர்ஃபுல்லாக இருக்கும். அவர் வரைஞ்ச டிராயிங்ஸில் உலக புகழ் பெற்றது சூரியகாந்திப்பு ஓவியம். வான்கோவோட கடைசி 6 வருஷத்துல சுமார் 700 ஸ்கெட்ச் டிராயிங்ஸ், 800 ஆயில் பெயிண்டிங்ஸும் வரைஞ்சாரு. இதுல என்ன சோகம்னா அவர் வரைஞ்ச டிராயிங்ஸ்ல ஒன்று மட்டும்தான் வித்துச்சு. அதுவும் வீட்டு வாடகை கொடுக்க முடியாதனால வீட்டு ஓனர் வேற வழி இல்லாம எடுத்துக்கிட்டாரு. இதனால மிகுந்த மனவேதனை அடைந்த அவருக்கு அளவுக்கு அதிகமான கோபம் வந்துச்சு. அதுல தன்னோட ஒரு காதை அறுத்து எடுத்துட்டாரு. எந்த அளவுக்கு மனசு காயப்பட்டிருப்பாரு இப்படி ஒரு செயலை செய்யணும்னா. அதுக்கு பிறகு தன்னோட காதில் கட்டுப்போட்ட மாதிரியான ஒரு படத்தையும் வரைஞ்சாரு. மனவேதனை அதிகமாக அதிகமாக மனநிலை மருத்துவமனைக்கு போறதும் வரதுமாவே இருந்தாரு. லைஃப்ல எந்த ஒரு சந்தோஷமுமே இல்லாம சங்கடங்களையும் துக்கத்தையுமே அனுபவிச்சு லாஸ்ட்ல 1890வது வருஷம் ஜூலை 27 துப்பாக்கியில தன்னோட நெஞ்சிலேயே சுட்டுக்கிட்டாரு. 2 நாள் போராட்டத்துக்கு பின்னாடி இறந்து போனார். அவர் உயிரோட இருக்கும்போது யாருமே அவரோட ஓவியத்தை வாங்கல. ஆனா அவர் இறந்து 100 வருஷத்துக்கு பின்னாடி
1990ல நியூயார்க்ல நடந்த கிரிட்டிக்ஸ் ஓவிய ஏலத்துல வான்கோவோட போர்ட்ரேட் ஆஃப் டாக்டர் காச்சட்ங்கிற ஓவியம் சுமார் 100 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு வித்தாங்க. வான்கோ வரைஞ்சு கம்ப்ளீட் பண்ணாத ஓவியம் கூட பல மில்லியன் டாலருக்கு வாங்க போட்டி போடுறாங்க. இவ்வாறு மனச்சோர்வு அடைஞ்சவங்கனாலையும் இந்த உலகத்துல சாதிக்க முடியும், சரித்திரம் பேசப்படும்ங்கிற தத்துவத்தை நமக்கு சொன்ன வான்கோவை பத்தி நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.